சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியத்தில் முறையாக பயிர் காப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், வணக்கம், விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை இளையான்குடி விவசாயிகள் பயிர் காப்பீட்டு தொகை வழங்க கோரி 500க்கும் மேற்பட்டவர் வந்து தாலுகா அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய விவசாயிகளால் வந்து வட்டாட்சியர் அலுவலக வாயிலேயே வந்து தடுத்து நிறுத்தியதால் வந்து பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாழ்வாரிற்குட்பட்ட 54 வருவாய் கிராமங்கள் கடந்த வருடம் பருவமழை பெய்ப்பித்து போனதைத் தொடர்ந்து அனைத்து வருவாய் கிராமங்களுக்கும் வந்து வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வந்து அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்துள்ள நிலையில் 12 வருவாய் கிராமங்களுக்கும் மட்டும் பயிர் காப்பீட்டு வழங்கியுள்ள நிலையில் மீதிமுள்ள 42 வருவாய் கிராமங்களுக்கு பயிர் காப்பீட்டு தொகை வழங்க கோரி விவசாயிகள் வந்து 500க்கும் மேற்பட்டோர் வந்து இளையான்குடி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் தாலுகா அலுவலக வளாக பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாலுகா அலுவலக வாசலில் வந்து போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வந்து போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் வந்து தாலுகா அலுவலகம் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்டவர் வந்து விவசாயிகள் வந்து திரண்டதால் வந்து இளையான்குடி சிவகங்கை சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு